வெல்கம் டு நிர்மலா கிரீன் கார்டனின் சுவையான சமையலுங்க. இன்றைக்கி பணியாரம் உருளைக்கிழங்கு சாம்பார். இந்த வீடியோ உருளைக்கிழங்கு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு எப்படி மண்ணில் நல்லான்னு பார்த்துடலாங்க. ஒரு சின்ன வீடியோ தான், அதை பார்த்துருங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட், இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு நம்ம நட்டு வைக்கலாம், எப்படி நடலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு உருளைக்கிழங்கில் எனக்கு இந்த பக்கம்தான் இந்த செடியெல்லாம் வந்திருக்கு, அதனால் நான் கட் பண்ணிக்கிட்டேன். மூணு உருளைக்கிழங்கு நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேங்க. பாருங்கள், நல்லா செடி தெரியுதுங்களா. இப்போது மண்ணில் இது அடிப்பக்கம் வைக்கிற மாதிரி மேலே மண் போட்டு மூடிட்டேன். இதில் பாருங்கள், நல்லாவே செடி தெரியுது. இப்போ நான் மண் போட்டு மூடிட்டு இது நல்லா செடி வந்துடும், கீழே உருளைக்கிழங்கு வச்சிடும். வாங்க எப்படி நடலான்னு பார்க்கலாம். நித்திய கல்யாணி செடி ஒரு மூணு செடி வச்சுருக்கோங்க நம்ம. இப்போ இதில் நட்டு விடலாம். இன்னொரு கிழங்கு கொஞ்சம் தூரமாக நட்டு வைக்கலாம். மண்ணே ஏற்கனவே ஈரமாக தாங்க இருக்குது, நம்ம நட்டு மட்டும் விட்டுடலாம். என்ன கிழங்கு பருப்பு சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். தோசைக்கு இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும், பணியாரத்துக்கு கூட. அதை நான் துவரம் பருப்பு வேக வச்சு இது கூட என்னென்ன போட்டுட்டேன்னா மஞ்சள், சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், இதை மட்டும் போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வச்சு வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள் வெந்துருச்சு. ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எங்கள் செடி கருவேப்பிலைங்க, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் பிக்கிறேன். சின்ன செடி தான், பிச்சு வச்சுட்டேன். வரமிளகா, ஒரு பெரிய வெங்காயம், உப்பு காரெல்லாம் நான் ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத மட்டும் வேக வச்சுக்கிட்டேன். இது ஒரு மூணு உருளைக்கிழங்கு வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம செடிங்களை ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துடலாம். இது நல்லா பாலாக்கிற நல்லா விதை நல்லா தள்ளிடுச்சுங்க. அப்புறம் நான் ஒரு ராணி ரோஸ் பூ வைக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, இது பூத்து முடிஞ்சிடுச்சு. இதோட கலர் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள் மொக்கு எவ்வளோ வச்சுருக்கு. இது வெடித்த வாட்டி நான் காமிக்கிறேன். பூ வெடித்த வாட்டி எடுத்த ஸ்டில்லுங்க இது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து பழுத்து ஒரு பழம் கீழேயே விழுந்துருச்சுங்க. ஸ்வீட் லெமன் பாலாக்கீரை கட் பண்ண வாட்டி வந்துடுச்சு மறுபடியும். இதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டு கீரை பிச்சுட்டு போயிட்டேன். ட்ராகன் ஃப்ரூட்டும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. ஒரு சும்மா துளசி, கோழிக்கொண்டை, இதில் ஒரு பிஞ்சு விட்டுருக்குது. இந்த செடி எப்படியாவது கீழே வச்சிடணுங்க. செவ்வாழை ஒரு இலை விட்டுருக்கு பாருங்கள் செவ்வாழை. கடைசியாக நம்ம வாழை மரம் வாழைக்காய் விட்டுடுச்சு. ஏழு சீப்பு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சீப்புங்க பாருங்க. பூ பூத்துருக்கு, எவ்வளோ பூ பாருங்கள் கொட்டியிருக்கு காஞ்சி. குட் மார்னிங். இந்த பூ பார்க்கும்போதே குட் மார்னிங் சொல்லணும் போல் தோணும், அவ்வளோ அழகாக இருக்குது. கேப்சிகனும் பிச்சிட்டேன், இப்போ ரெண்டாவது கேப்சிகன் விட்டுருக்கு. பூவெல்லாம் வச்சுருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேப்சிகன், நான் ஒரு கேப்சிகன் எங்கள் வீட்டுக்கு பிச்சுட்டு போயிட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல பிச்சேன், அந்த வீடியோ இன்னொரு செல்லில் இருக்குது, கிடச்சா போடுறேன். சங்கு பூவும் நிறையா விட்டுருக்கு. மாங்காய் செடி
மரம் வரங்காட்டி பிச்சுட்டு போனால் சரி. முருங்கைக்காய் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க, முருங்கைக்காய். சரி வாங்க நம்ம போய் சமைக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக கடலப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, இது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று, இது நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ இது கூடயே அதிலே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், இதுக்கு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வணங்கிடுச்சுங்க, நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த உப்பு காரெல்லாம் இறங்கணும். வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஆ, போயிட்டு நல்லா இப்படி பக்கமாக எடு. நல்லா வணங்கிடுச்சுங்க, நம்ம இந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ சாம்பார் வேணும் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா உருளைக்கிழங்கு சாம்பார் கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். மணி 9:30 ஆயிடுச்சுங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, பணியாரமும் ரெடி ஆக போகுது. பணியாரம் திருப்பிடலாங்க. நல்லா கல் பழக்கமா இந்த மாதிரி நல்லா வரும் திருப்பறதுக்கு. இந்த 7 பணியாரம் சாப்பிட்டாலே வயிறு நம்பிடுங்க ஒரு ஆள். சாம்பார் கொதிச்சிடுச்சு, மேலே நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்குது. இது கொஞ்சம் வெந்த வாட்டி அப்படியே லைட்டாக இப்படி திருப்பி விடணுங்க. இந்த சைடெல்லாம் வேகாத இருக்கும், இப்படி திருப்பி விடணும். அப்படியே ரவுண்டாக எல்லா பக்கமும் வெந்துடும். மொறு மொறுன்ட்டு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக 2 புதினா பிச்சுக்கலாம். கொத்தமல்லி இல்லை, வாசனைக்கோசரம் நம்ம புதினாவை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு சாம்பார், ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ சாம்பார் அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே பணியாரம். அழகுக்கு ஒரு கருவேப்பிலை கொத்து வச்சிருந்தாங்க. இப்போனுக்கு பணியாரம் உருளைக்கிழங்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ. எப்படி பாருங்கள் பணியாரம் நல்லா மெது மெதுன்ட்டு. பிரவீன் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவா. நிதின், உருளைக்கிழங்கு போட்டாலே சாம்பார் நல்லாயிருக்கும், செமையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.